ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஃபெப்ரவரி 2024 Part 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, சி கேர்ஸ் வெப் போர்ட்டல் ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டார். சமீபத்தில் நியூஸில் வந்த சி கேர்ஸ்ன்ற வெப் போர்ட்டல் எந்த செக்டாரோட தொடர்புடையது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி கோல் செக்டார் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சி கேர்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப் போர்ட்டல் தான் இந்த சி கேர்ஸ். இதை வந்து யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ பிரஹால் ஜோஷி தான் ரீசண்டாக அதை லான்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து சி டேக்குன்றவங்களால் டெவலப் பண்ணப்பட்டது. இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல் செக்டரில் இருக்க 3.3 lakh ப்ராவிடென்ட் ஃபண்ட் சப்ஸ்கிரைபருக்காகவும் 6.1 lakh பென்ஷனருக்காகவும் இதை உருவாக்கியிருக்காங்க. மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்ஸ் ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ். சமீபத்தில் நியூஸில் பார்த்தா டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்ஸ் எதனோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அஸ்ட்ரானமிக்கல் ஃபெனாமினன் இன்வால்விங் எ ஸ்டார் அண்ட் எ பிளாக் ஹோல். ஸோ இன்டர்நேஷ்னல் டீம் ஆஃப் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, AT 2023 CLS வந்து நியரஸ்ட் டு டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. Moving on to the third question, what is the main objective of Ministry of Education AICTE Investor Network recently seen in the news? சமீபத்தில் நியூஸில் பார்த்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் AICTE இன்வெஸ்டர் நெட்ஒர்க்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஸ்ட்ரென்தனிங் த சப்போர்ட் இக்கோசிஸ்டம் ஃபார் எடுடெக் இனோவேட்டர்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் யூனியன் மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்டட் த சாக்ஷியம் அங்கன்வாடி அண்ட் போஷன் 2.4 ஸ்கீம் ரீசன்ட்லி இன் த நியூஸ். எந்த யூனியன் மினிஸ்ட்ரி சாக்ஷன் அங்கன்வாடி அண்ட் போஷன் 2.4 ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த சாக்ஷன் அங்கன்வாடி போஷன் 2.2 2023-24 பட்ஜெட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,449 crore அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு வெட்லேண்ட் டே 2024? வேர்ல்டு வெட்லேண்ட் டே 2024 தீம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 2024 வேர்ல்டு வெட்லேண்டோட தீமா வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் தான் இருக்கு. இந்த தீம் எதை ஹைலைட் பண்ணி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வெட்லேண்டும் ஹியூமன் லைஃபும் இன்டர் கனெக்டடாக இருக்கு அப்படின்ட்டு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த டேர்ம் ப்ளூ எக்கனாமி 2.0 ரீசன்ட்லி சீன் இன் த பட்ஜெட் 2024? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு ஓஷன் சீஸ் அண்ட் கோஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்டரிம் பட்ஜெட்டில் வந்து இந்த ப்ளூ எக்கனாமி 2.0 வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி காட்டினாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கன்சர்னிங் த ஓஷன் சீஸ் அண்ட் கோஸ்ட். ஓகேவா? மூவிங் ஆன் ஃபர்தர், வாட் ஆர் மனதீஸ் ரீசன்ட்லி மென்ஷன்ட் இன் த நியூஸ்? சமீபத்தில் நியூஸில் பார்த்த மேனதீஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ லார்ஜ் அக்வாட்டிக் மேமல்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் மேனதீஸ் வந்து ஃப்ளோரிடா ஸ்டேட் பார்க்கில் ரீசெண்டாக கேதர் ஆச்சுன்ட்டு நியூஸ் வந்திருக்கு. மூவிங் ஆன் டு த ஃபர்தர் க்வெஸ்டின், ரீசன்ட்லி விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச்சு நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிஎன்ஏ பேங்க் அண்டர் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ்? நார்த் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிஎன்ஏ பேங்கை லான்ச் பண்ண இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி BHU தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ரீசன்ட்லி சஸ்பெண்டட் 5 ஆஃபீஸர்ஸ் ஃபார் நெக்லிஜென்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் த IETSS ஸ்கீம்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசெண்டாக 5 ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கர்நாடகா தான் கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த IETSS ஸ்கீம். ஓகேவா?
மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ரீசன்ட்லி விச் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் அடாப்டட் செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர்ஸ் ஃபார் ஸ்மார்ட் பேட்ரோல்ஸ்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபெப்ரவரி 2024ல் உத்தரகாண்ட் போலீஸ் செல்ஃப் பேலன்சிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை அவங்க பேட்ரோலுக்காக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் சைஜனஸ் எக்ஸ் ஒன் ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ்? சைஜனஸ் எக்ஸ் ஒன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பிளாக் ஹோல் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்டேஞ்சர்டு ஃபாரஸ்ட் அவுலெட் ரீசன்ட்லி சைட்டட் அட் விச் டைகர் ரிசர்வ்? எந்த டைகர் ரிசர்வில் என்டேஞ்சர்டு ஃபாரஸ்ட் அவுலெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி மெல்கா டைகர் ரிசர்வ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர் வாஸ் த காமன்வெல்த் அட்டர்னி அண்ட் சொலிக்டர்ஸ் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி நியூ டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ காமன்வெல்த் அட்டர்னி அண்ட் சொலிக்டர் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அல்தபரா ரேலி ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ்? அல்தபரா ரேலின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்லெஸ் பேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஸ்டேட் கேபினட் அப்ரூவ்ட் த யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி ரிப்போர்ட்? எந்த ஸ்டேட்டோட கேபினட் யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ உத்தரகாண்ட் ஸ்டேட் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் எஃப்ஜிஎம் 2024? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஹர் வாய்ஸ் ஹர் ஃபியூச்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தரகாண்ட் ஹைகோர்ட்? உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டில் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ரீது பாக்ரி தான் கரெக்ட் ஆன்சர். ஜஸ்டிஸ் ரீது பாக்ரி தான் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டாக மாறியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட்லி விச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹேஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் பொட்டான்ஷியல் சூப்பர் எர்த் தட் குட் ஹார்பர் லைஃப்? எந்த ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து பொட்டான்ஷியல் சூப்பர் எர்த்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க தட் குட் ஹார்பர் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ நாசா தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து 137 லைட் இயர்ஸ் அவேல இருக்கிறதா நாசா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு.